நம்ம ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்றோமோ இல்ல பெரிய கேரக்டர் பண்றோமோ அப்படின்லாம் எதுவும் வித்தியாசம் கிடையாது. பட் அவர் படத்துல நடிச்சா போதுன்ற ஒரு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அந்த ஆசை இருக்கு. சிம்பு சாரா கூட சொல்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சிம்பு சாரா கூட ரொம்ப அழகா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அங்க வந்து சிம்பு இல்ல சார், அங்க முத்துதான் இருந்தாரு. ஒரு 10 நிமிஷத்துல வந்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இவன் அப்படிதான் மரணம், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் சார். அது கேரக்டரா இருந்தாலும் சரி வில்லனா இருந்தாலும் சரி அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா என்னுடைய தாட் நான் உள்ள வந்தது வந்து வில்லனா பண்ணணும். ராதாரவி சாரை தான் பார்த்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பயந்தேன். சின்ன ஹீரோல இருந்து பெரிய ஹீரோ வரைக்கும் நம்ம ரஜினி சாரோட வில்லனா போகுதுன்னு கூட ஆசை தான். அது சொன்னது உண்மைதான் சார், அதுக்கு அவர் வருத்தப்பட்டதும் உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு பதிலடியா அவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து நீங்க நினைக்க மாதிரிலாம் நான் கிடையாது, நான் வேற மாதிரி. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வெந்து தணிந்தது காடு சமீபத்துல சக்சஸ் மீட் கொண்டாடி இருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் வந்து விண்ணை தாண்டி வருவாயிலிருந்து மின்னலையிலிருந்து சொல்லலாம், மின்னலையிலிருந்து அவர் வரிசையாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சில ஊடகம் வந்து சின்ன சில சர்க்கிள்கள், பட் இந்த படம் அவருடைய கேரியர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்டான மூவி தாங்க, அது கன்ஃபார்மு. எல்லாருக்கும் இப்போ பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சார் உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் எப்படி அமைந்தது? சார் இது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கௌதமனன் சார் வந்து திருநெல்வேலி சார்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க சிம்பு வச்சு அப்படின்னு கேள்விப்படும் போது நாங்கள் போகிறோம், யதார்த்தமாக 4-5 பசங்களோட போய் போகிறோம். போய் பார்க்குறோம், போய் பார்க்கும்போது இல்லைங்க நாங்கள் வந்து யாரை வர சொல்கிறோமோ அவங்கள தான் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி கீழே இறங்கும்போது அப்புறம் என்னன்னு தெரியல, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டி போய் அப்புறம் எனக்கு வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணதில் வந்து அந்த அண்ணாச்சி கேரக்டர் கொடுத்து பார்த்தாங்க, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அங்கேயே எனக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இந்த அண்ணாச்சி கேரக்டர் நீங்கள் இதே பண்ணுறீங்க அப்படின்னு. சார் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சார் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் நீங்கள் பண்ணும்போது ஒரு கௌதம் மேனன் சார் படத்தில் பண்ணுறமே, ஒரு மாஸ் ஹீரோவான சிம்பு சார் படத்தில் பண்ணுறமே அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? இல்லை அது பெரிய பிரமிப்பு தாங்க, அது பயங்கரமான பிரமிப்பு. எப்படி கேட்டீங்கன்னா, கௌதம் மேனன் சார், சிம்பு சார், ஏஆர் ரகுமான், ஸோ சரியான கூட்டணி. அந்த கூட்டணியில் நம்ம ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறோமோ இல்லை பெரிய கேரக்டர் பண்ணுறோமோ அப்படின்லாம் எதுவும் வித்தியாசம் கிடையாது. பட் அவர் படத்தில் நடித்தா போதுன்ற ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த ஆசை இருக்குது. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே வந்து கௌதமன் சாரோட பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது எனக்கு நடந்துருச்சு, எங்களை சார்ந்த ரொம்ப பேருக்கு நடந்துருச்சு அந்த மாதிரி விஷயங்கள். அது ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான். சமீபத்தில் நடந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நடிகர் சிம்பு அவர்கள் என்ன இந்த படத்தில் உருவக் கேலி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் யாரை சொல்றாருன்றது அங்கேயே சொன்னாரு, நான் உங்களை சொல்லல, நான் யாரை சொல்றேன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்ல அது சொன்னது உண்மைதான் சார், அதுக்கு அவர் வருத்தப்பட்டதும் உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு பதிலடியா அவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து நீங்க நினைக்க மாதிரிலாம் நான் கிடையாது, நான் வேற மாதிரி அப்படின்னு அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. ஆனா அந்த மாதிரி வந்து உடம்ப வச்சு கேலி பண்றது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஏன்னா அவர் முதல் நல்லா இருக்காரான்னு பாக்கணும்ல. ஏன்னா சிம்பு சாரா கூட சொல்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சிம்பு சாரா கூட ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், அவர் மாதிரி பெரிய டேலண்டா இருக்கணும், இல்ல அவரை விட நீங்க டேலண்டா இருக்கணும். சோ அது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அவரை சொல்கிற ஆளுக்கு, ஸோ அதனால் வந்து அந்த தகுதி கூட அவருக்கு கிடையாது ஆக்சுவலி, உண்மைதான். சார் சிம்பு சார் எப்படி இருப்பார் ஷூட்டில்? ஏன்னா அவரை பற்றி கலவையான விமர்சனங்கள்லாம் செல்வாங்க. அதாவது என்னென்னா, அவர் ஷூட்டிங்க்கு சரியாக வரமாட்டார், சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்லாம் நடுவில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்தது. இது சிம்பு சார் செட்டில் எப்படி இருந்தார், ஷூட்டிங் டைமில் எப்படி வந்தார் அவர்? ஆக்டிங்கில் பார்த்தா நெருப்பாக இருப்பார் சார், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த செட்டில் அவரை வந்து முதன்மூணு நான் வந்து சிம்பு சார் அதெல்லாம் பார்க்குறேன், ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். உண்மையிலேயே ரொம்ப அமைதியாக எல்லாரோட நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து சிம்பு இல்லை சார், அங்கே முத்து தான் இருந்தார். அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேமராக்கு முன்னாடி வந்து முத்துவா நடிச்சுட்டு பின்னாடி வந்து சிம்புவாலால் அவர் இல்லை, முன்னாடி கேமரா முன்னாடி முத்துவா நடிச்சுட்டு முத்துவா தான் பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருப்பார் எங்கிட்ட. ஸோ நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வருவேன், வந்து மாசாணத்தை அடிச்சுட்டு சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போவேன். அது வந்து ஒரு பெரிய லென்த்தியான ஷாட்டு, ஒரு 1.5 பக்கம் டைலாகு. அந்த ஷாட்டில் வந்து ஒரு 3-4 டேக் போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது முடிஞ்ச உடனே ஒரு 5-6 டேக் எனக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ண உடனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா சிம்பு சார் நான் லாங்கில் இருந்து பார்க்குறேன் அவரை. வந்தோடனே, ஹலோ உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு, சத்யா சார் அப்படின்னு.
சூப்பராக பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே ஒரு ஹேக் பண்ணார், கட்டி பிடிச்சாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம் வந்து, என் கூட இருக்கிற என்னுடைய தம்பி ஆதவன் இருந்து வந்து அவனுக்கு ஒரு பிரமிப்பு, என்னடா அப்படின்னு நானே திரும்பி சொன்னேன், என்னடா சார் கட்டி பிடிச்சி நல்லா இருக்கும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் எங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அது ஏன்னா சக நடிகரையும் ஒரு நண்பனா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா அதை அவரை அங்க ட்ரீட் பண்ணாரு. அதை விட பெரிய விஷயம் என்ன கிடைக்குன்னா வந்து சார் ரத்துமலன் சார் செம்ம சாஃப்ட் அப்படி ஒரு ஒர்க் பண்ணணும் சார். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணோம்னா நம்ம இந்த டேரக்டர் நம்ம வந்து ஈஸியாக வேலை வேலை பார்த்துடலாம். அந்த மாதிரி ஜெனுவலாக வந்து ஒர்க்கு சார், அதெல்லாம் வந்து அவருக்கு ஹேண்ட்ஸ்அப் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, இந்த வெந்து தெரிந்தது காடு படத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? கத்துக்கிட்டதுனால எவ்வளவு விஷயம் கத்துக்கிறோம் சார். ஆனா அந்த படத்துல வந்து சிம்பு சார் பண்றதையும் பார்த்துட்டு கௌதமன் சார் பண்றதையும் பார்த்துட்டு இல்ல நம்ம இவங்களோட நம்ம இருக்கணும்னா இவங்க சொன்னதை நம்ம செஞ்சா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சார் வந்து செட்டிலாக சொல்லி கொடுப்பாரு. அவர் இதுதாங்க ஸ்கேல், இந்த ஸ்கேலுக்கு மேலே நீங்க போகாதீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணோம், அதே மாதிரி நல்லா வந்திருக்குங்க சார். அதே மாதிரி ஏஆர் ரகுமான் சாருடைய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. அதாவது அந்த குறிப்பாக சொல்ல போனால் அந்த மல்லிப்பூ சாங்கு, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யார் ஃபோனை எடுத்தாலும் இந்த ஸ்டேட்டஸ் இந்த பாட்டு தான் இருக்குது. அதுவும் வந்து மீம்ஸ் போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பாட்டை வச்சு. நீங்க அந்த பாட்டு அந்த ஷூட் எடுக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த அளவுக்கு அது ஃபேமஸ் ஆகும் எதிர்பார்த்தீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி அந்த சாங்க்கு நான் இல்ல, அதுல நான் கிடையாது. என்னுடைய நண்பர் மாசானம் கேரக்டர் பண்ணாருல, அவர் இந்த அரப்படம் சின்ன சின்ன பசங்க நம்ம குட்டி பசங்க எல்லாருமே அதுல பண்ணாங்க. பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு சாங் சூப்பர் சாங், மல்லிகைப்பூ சாங். ஆனால் இப்போ நான் கேட்கவும் இல்லை, உண்மையாக தான் கேட்கவும் இல்லை. ஆனால் சூப்பர் சாங் பண்ணும்போது, ஏன்னா அவர் மாசானன்ற கேரக்டர் வந்து எங்க செட்டு. ஸோ இப்போ அவருக்கு பிடிச்சிருக்குன்னா கட்டாயம் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்குன்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி போய் அடிச்சிருச்சு, ஹிட் அடிச்சிருச்சு சார். சாங் செம்ம சூப்பர் ஹிட்டு, அது வேற லெவல். அதில் நீங்கள் அவர் சிம்பு சார் ஆடுறதை பார்த்துருப்பீங்க, அப்படியே ஊருக்கார மாதிரி ஆடிருப்பார். அது அதுக்கே அவர் ஒரு ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எப்பயுமே அடிச்சார்னா பின்னி எடுத்துருவார் டான்ஸில். ஆனால் இதில் வந்து அவர் ஆட தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார், ஆட தெரியாமல் ஆடணுன்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணார். அது நல்லா இருந்துச்சு சார். இந்த ஃபேமஸ் டைரக்டர் சித்திக் அவர்கள் ஒரு நல்ல வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு அதில், எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்கள்? அவர் வந்து அவர் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க படத்தில், முக்காவாசி படம் வந்து நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுவீங்க அவர் கூடவே. டைரக்டர் ஒரு டைரக்டரே வந்து ஒரு இன்னொரு டைரக்டர் படத்தில் நடிக்க வச்சு ஒரு வில்லனாக நடிக்க வச்சு பார்க்கும்போது நம்ம அவங்க கூட ஒரு சூப்பராக ரோல் பண்ணுறமே அப்படின்னு நினைக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு சார்? அவர் ஆக்சுவலி வந்து சித்திக் சார் வந்து லெஜெண்ட், அவர் மலையாளத்தில் அவர் சொல்லவே வேணாம் சார். அவர் அவர் வேறு மாதிரி இருப்பார் இப்போ. ஏன்னா அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து மோகன்லால் சாரோட ஃப்ரெண்டு. அவர் மோகன்லால் படங்கள் சார் படத்தில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் நான் மூணு செட்டில் பார்க்கும்போது வந்து என்ன அவர் வந்து சிதி சார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சரி, அது கட்டாயம் அது பெரிய கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் சரியான கேரக்டர் சொல்லவே வேணாம் சார். அவங்களாம் லெஜெண்ட் சார், நம்மளாம் சும்மா சும்மா பச்சா நம்மளாம், அதே உண்மை. கௌதம் மேனன் சார் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது வந்து அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களையும் சொன்னார். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு அந்த நெறியாளர் கேட்கும்போது கூட இறங்கி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நபரை வந்து சொல்லியிருந்தார் அவர். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கௌதமன் சார் வந்து பயங்கர ஜெனூர் சார், அப்படி இருப்பார் அஸ்மா டிப்டாப்பாக, ரொம்ப எதுவும் சொன்னால் கூட அதை மனசார எதையும் சொல்கிறார். அவர் அவர் உண்மையத்தையும் சொன்னார், ஆனால் அவர் சொல்லிட்டாரு ரொம்ப பேர் சொல்லலை. அதான் உண்மை, நிசப்தமான உண்மை அதான். ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு பணம் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ பேருடைய உழைப்பை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை இவன் அப்படி தான் பண்ணணும் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் சார். அது உண்மை தான் சார். அது அதை ரொம்ப டைரக்டர் சொல்லாமல் இருக்காங்க, விரைவில் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். அதுக்கு இவர் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப புள்ளியாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் டீசெண்டாக பேசலாம் சார். இதில் வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, இதை நான் கொஞ்சம் இப்படி எதிர்பார்த்தேன் நான் அப்படி எதிர்பார்த்தேன் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சொல்லலாம் சார். அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது, அது யாருக்கு உரிமை இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம அதை ஒரு டீசென்ட்லியாக சொல்லலாம். அந்த படத்தை பார்த்துட்டு நான் இப்படி நினச்சேன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்பவும் தப்பாக பேசக்கூடாது சார். அவ்வளோ பேருடைய உழைப்பு அவ்வளோ பணங்கள் இருக்குது அதில், தப்பு தான் சார். அது அது அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது தப்பு தான்.
சார், நீங்க அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் எந்த மாதிரி இருக்கும்? சார், இப்போ வந்து நான் வந்து தலைநகரம் 2ல ஒரு வில்லனா பண்றேன் சார். 4 வில்லன்ல ஒரு வில்லனா பண்றேன். மலையாளத்துல இருந்து ஒரு வில்லன் வர்றாரு, தெலுங்குல இருந்து ஒரு வில்லன் வர்றாரு, கன்னடத்துல இருந்து ஒரு வில்லன் வர்றாரு, தமிழ்ல நான் வர்றேன் சார். அந்த படம் வந்து ஒரு சுந்தர் சி சாருக்கு வந்து ஒரு பாஷா மாதிரி அமையும் நினைக்கிறோம். துரை சார் வந்து சொல்லவே வேணாம், அவர் படம் வரிசை எல்லா படமே ஹிட் படம்ங்க. ரொம்ப தங்கமான மனிதர் சார், குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிதான் அப்படி பட 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 படம்னு புரிவார், அடுத்த சைண்ட் எதுவுமே இருக்காது. அப்படியே தோல்ல கையை போட்டு என்னடா நல்லா பண்றா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவரு இந்த படம் கிட்டத்தட்ட துரை சாருக்கும் சரி, சுந்தர் சி சாருக்கும் சரி, எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் சார். அதில் நாங்கள் பெரிய நம்பிக்கையாக இருப்போம். சார், நடிகர் விஜய் சத்யா அவர்கள் எதிர்பார்த்து வந்த கேரக்டர் என்ன தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும்? நல்ல ஒரு வில்லனாக ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லை நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லை நம்மளும் ஒரு ஹீரோவாயணும்னு எதிர்பார்த்தீங்களா? நான் டெய்லி கண்ணாடி பார்ப்பேங்க, மூத்த பார்க்கணும்ல, அதனால் வந்து அங்கே தெரியும் எப்படி தான் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நான் வந்து வில்லனுக்கு தான் சார் ட்ரை பண்ணேன், முழுக்க முழுக்க வில்லனுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ வர்றது கேரக்டராகவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெந்து தெரிஞ்சது காடு வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 டேரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசினாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து அது கேரக்டராக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் என்னுடைய தாட் நான் உள்ளே வந்தது வந்து வில்லனாக பண்ணணும் அப்படின்றது தான், வேறு எதுவும் கிடையாது சார். சார், தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய வில்லன்கள் வந்து கொடிக்கட்டி பறந்துருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் அசோகனாக இருக்கட்டும், எம்ஆர்ஆர் சார் இருக்கட்டும், ரகுவரன் சாராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய இன்ஸ்பிரேஷன்ப்பா இவர் தான் வில்லன்னா வில்லன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சார், நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து நான் படம் பார்க்கும்போது வந்து ராதாரவி சாரை தான் பார்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்தேன். அவர் அந்த சூரக்கூட்ட சிங்கக்குட்டி வைதிகை கடத்தியிருந்தார், அந்த படங்களில் வந்து அவர் பார்க்கும்போது பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லனை பார்த்துக்கிறப்போது இன்னும் ஒரு ஸ்டைலிஷான வில்லன் வந்தார், அவர் கேட்டிங்கன்னா ரகுவரன் வந்தார். ரகுவரனுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு கேரக்டராக வந்து நாசர் சார் வந்தார். ஸோ இப்படி இவங்களெல்லாம் நம்ம பார்த்து ரசித்தது தான் அது. அது ரகுவரன் சார்லாம் பூவிடி வாசலாம் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதை நம்ம இங்கிலீஷ் படங்களில் பார்த்து தான் பழக்கம். முதல் முறையாக நான் ரகுவரன் சாரை வந்து பூவிலி வாசலில் வந்து டைலாக் ரொம்ப கம்மியாக அவர் ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார். அப்போலாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 12 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்ததுனால வந்து அதெல்லாம் மைண்ட் செட்டு. ராதாரவி சார் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமியாக வந்தார், ஸோ அதுவும் நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்டு. தலைவாசல் படத்தில் பார்த்தீங்கன்னா நாசர் சார் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் தான் சார் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணவங்க அசோகன் நம்பியார் சார் இவங்கெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. ஆனால் இப்போ அதை பார்த்து பிரமிக்கிறோம், இப்போ பார்க்கும்போது வந்து உங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெண்டில் வந்து எனக்கு இப்போ கடைசியாக பசுபதி அண்ணன், பசுபதி அண்ணன்லாம் வந்து இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்குது. சார், நீங்கள் வந்து வில்லனாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த நடிகருக்கு நான் வில்லனாக பண்ணிட்டா போதுமா? என்னுடைய தமிழ் சினிமா வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோனை அடைஞ்சதாக நினைப்பேன்னா எந்த ஹீரோ கூட நடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சார்? இல்லை அப்படி சொல்ல முடியாது சார் அது. ஏன்னா நான் பிரியாணி சாப்பிட்டா போதும் சார், இனிமேல் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இப்படி அது ஒத்துக்கவே முடியாது. எல்லார்ட்டையுமே நடிக்கும் சார். நம்ம என்ன யார் அவங்க யார் அது, சின்ன நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அது வேற ஒரு லெவலில் தான் சார் அது. நம்ம நினச்சி பார்க்குறத சின்ன நடிகிட்டையும் நம்ம வில்லனாக பண்ணலாம், பெரிய நடிகிட்டையும் வில்லனாக பண்ணலாம். இப்போ விஜய் சேதுபதி வந்து ஆக்சுவலி வந்து எங்களுடைய செட்டில் தான் இருந்தார் அவர். இப்போ அவருடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பரிமாண வளர்ச்சி, அசுர வளர்ச்சி வேற லெவலில் இப்போ இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ மாஸ்டர் படத்தில் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய காம்பினேஷன் போகும். ரொம்ப எனக்கு கோஆப்ரேட்டிவ் பண்ணார், ஆனால் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணி காட்டுங்கண்ணே அப்படின்னு அவரும் டைலாக்லாம் எக்ஸ்ட்ராலாம் எனக்கு எடுத்து போட்டார். ஸோ அந்த மாதிரி அது அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணுறோம். விஜய் அண்ணன் சாரோட பண்ணேன், திமிரு பிடிச்சவங்களாம் பண்ணேன். ஸோ அவரும் அதே தான். இப்போ எல்லாருமே ஒரு ஒரு இந்த ஹீரோ அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சின்ன ஹீரோலேருந்து பெரிய ஹீரோ வரையும் நம்ம ரஜின் சாரோட வில்லனாக போகுதுன்னு கூட ஆசை தான் அது. எல்லாரோடையுமே அது அது இருக்காது, அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் வியந்து பார்த்த வில்லன் கேரக்டர்னா எந்த படத்தில் எந்த வில்லன் கேரக்டர் சொல்லுவீங்க? வில்லன் கேரக்டர் அப்படின்னா இப்போ மாஸ்டர் சேது சார் செம்மையாக பண்ணியிருப்பார், ரொம்ப செட்டிலாக ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அது இந்த நேரத்துலலாம் அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சுது. ஏன்னா அவர் அந்த முடியை வச்சுக்கிட்டு கும்பு மாதிரி வச்சு அதெல்லாம் அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு குடூரமாக இல்லாமல் செட்டுண்டா அப்படியே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மாஸ்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சார், விஜய் சத்யா அவர்களுடைய வருங்கால படங்கள் மேலும் நல்ல திரைப்படங்கள் அமையணும்னு எங்கள் சேனல் சார்பாக பெருமதிக்குரிய ஒரு நல்ல வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம் சார். சார், இறுதியாக விஜய் சத்யாவை பற்றி சில வரிகள்
சில வார்த்தைகள் நேயர்களுக்காக. விஜய் சத்யான்றது சினிமாவில் வந்த பேர் தான் சார். சத்யான்ற பேர் வந்து எனக்கு வந்து செல்வமணி சார் வச்சாரு. விஜய் அப்படின்றது வந்து அம்மாவுடைய பேர், விஜயா அப்படின்னு பேர். ஆமாம், சமீபத்தில் பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க. ஸோ அவங்க பேரை தான் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன், விஜய் சத்யா அப்படின்னு. மற்றபடி வந்து சினிமாவில் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்ட வந்து அருணாச்சல ரோடும் சரி, சாலி கிராமத்துலையும் சரி, வடபழனி சரி, கூடம்பக்கம் சரி, வளசர பக்கத்தில் சரி, எல்லாருமே சினிமாவுக்காக போராடுறாங்க. 75% திறமை இருந்து 25% நம்மளுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே நல்லபடியாக நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க சார். எல்லாரும் நல்லபடியாக வரணும், அவங்களோட சேர்ந்து நானும் வரணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.